சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து வந்திருக்கு, 10:35 அப்புறமா வந்திருக்கு, 31486 ரேஞ்சில் செல் கால் வந்திருக்கு. டார்கெட் 1-2 இது, ஸ்டாப் லாஸ் வந்து இது. ஓகேங்களா? ஸோ இப்போ டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 80.2, வந்து 160. ஸோ அதே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 80. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1:1 ரேஷியோவில் இருக்கும், செகண்ட் டார்கெட்னா 1:2 ரேஷியோவில் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம செல் கால் வந்து எப்படி மூவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம், அதுக்கு ப்ரீவியஸாக பை கால் என்ன நடந்துச்சுன்ட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் பை கால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி January 4 ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு, 31490. அது வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் டார்கெட் மார்னிங்லேயே ரீச் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து செல் கால் இப்போ போய்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வாங்கலான்னா க்ரீன் கலர், விற்கலானா ரெட் கலரில் வந்து வரும். ஓகேங்களா? நம்ம அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த நம்ம செல் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மேலே வந்து போய்கிட்டு இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் டவுன் சைடில் ரிவர்சல் வர மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் வந்து இன்னும் செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குன்றனால நம்ம இப்போ ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்னு வரும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10:40 ஆயிடுச்சு நம்ம பொசிஷன் வந்து, செல் கால் வந்துட்டு மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் பெருசாக வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கலை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோவாக இறங்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ செல் பண்ணலான்னா ரெட் கலர்னு வர மாதிரி, பை பண்ணலான்னா க்ரீன் கலர்னு கலர் உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்கணுமா விற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் விற்கலாம் வாங்கலாம், டார்கெட் பாயிண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் என்னன்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, செகண்ட் டார்கெட் கிட்ட வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் இப்போ செம ஸ்பீட் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 480 செல்லிங் கால் வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்டும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ஒரு சிங்கிள் கேண்டில்லே வந்து ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து இன்றைக்கி குயிக்காகவே ப்ராஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. செல் கால் இவ்வளோ வேகமாக இறங்கினதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்குது, ஹையில் இருக்குன்றனால தான் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 100 points வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி இந்த மாதிரி நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், அதுவே இப்போ உங்களுக்கு வாங்கணுமா விற்கணுமா, டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.